இரண்டாவது இடத்துல தண்ணி கிடையாது. பிஜேபி அவங்க அண்ணாமலை அவர்களுடைய நடைப்பயணத்துக்காக எங்களுடைய காவேரி ஆற்றிலேருந்து வர அந்த குழாயை உடச்சிட்டாங்க, உடச்சி கொடிக்கம்பு நட்டுட்டாங்க, தண்ணி வீணாக போயிடுச்சு, நிறைய வீணாக வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் காவிரி மலையிலையும் இதே போல் கொடிக்கம்பு நடங்கிற பேரில் இப்போ அங்கேயும் குழாயை உடச்சிட்டாங்க. இந்த சாயந்தரம் 5 மணி அளவில் மீட்டிங்னு சொல்கிறாங்க. இது வந்து அரசு பொது மருத்துவமனைக்கு இல்லாமல் ஒரே வழி இதுதான், ஆம்புலன்ஸ் போகும், நிறைய டிராஃபிக் ஆகும், இங்கே இந்த இடத்துல மீட்டிங் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் திருமணம் மக்கள் சார்பாக. அதுவும் இல்லாமல் தண்ணிக்கு இப்போ 2 நாளைக்கு ஒரு டைம் தான் எங்களுக்கு தண்ணி வரும். இப்போ தண்ணி இல்லாமல் நாங்கள் எங்கே போக முடியும்? அவங்க வந்து வேலை செஞ்சு கமிஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து வேலை செஞ்சு தரதாக சொல்லியிருக்காரு. அவர் வேலை செஞ்சு தரம்பி நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்கள் ஊர் வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஊர். இப்போ யார் வீட்லையும் நிலத்தொட்டிங்கிறதே கிடையாது. அன்றாடு தண்ணி வந்தால் அன்றாடு நாங்கள் அதை உபயோகப்படுத்திக்குவோம். இப்போ நாங்கள் தண்ணிக்கு எங்கே போய் கேட்கறது? மேலே போயிருச்சு தண்ணி, ரொம்ப வேஸ்ட் படுத்திட்டாங்க. இதை வந்து நீங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும்.